கடந்த மாதம் 23ஆம் தேதி கோவையில் நடைபெற்ற கார் சிலிண்டர் வெடிப்பு விவகாரத்தில் கைதான 6 பேர் தற்போது பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்ற நீதிபதி தற்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இவர்கள் ஏற்கனவே என்ஐஏ காவல்துறையால் விசாரிக்கப்பட்டு அவர்களிடம் பல்வேறு முக்கிய தகவல்கள் பெறப்பட்டன. இந்த அடிப்படையில் தற்போது நீதிமன்ற நடைமுறையின்படி அவர்கள் தற்போது பூவிருந்தபள்ளி சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர்படுத்தப்பட்டு வரக்கூடிய 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மாவட்டத்தில் கடந்த 23ஆம் தேதி அதிகாலை நேரத்தில் காரில் இருந்த சிலிண்டர் வெடித்த விவகாரத்தில் அது தற்கொலைப்படை தாக்குதலாக இருக்குமோ என்ற அடிப்படையில் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. அது ஒற்றை ஓநாய் தாக்குதல் முறை என்று காவல்துறை உறுதியாக தெரிவித்த நிலையில் அதற்கு பிறகு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரிந்துரையின் அடிப்படையில் தேசிய புலனாய்வு முகமை இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. அதன் அடிப்படையில் தற்போது இந்த விவகாரத்தை அவர்கள் கையாண்டு வருகிறார்கள். கூடுதல் தகவலை நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், விவரம் என்ன? கோவையில் கார் வெடிப்பு வழக்கில் தொடர்புடைய 6 பேரையும் எண்ணெய் அதிகாரிகள் இன்று பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய எண்ணெய் சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். இந்த 6 பேரையும் வரும் 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் எடுக்க நீதிபதி இளவழகன் கொண்டு உத்தரவை பிறப்பித்தார். 6 பேரும் பூந்தமல்லி சிறைக்கு அழைத்து பூந்தமல்லி நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டதை அடுத்து பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. ஏறக்குறைய 50க்கும் மேற்பட்ட போலீசார் பலத்த பாதுகாப்பு செய்துபடுத்தார்கள். நீதிமன்றத்துக்கு வரக்கூடிய அனைவருமே சோதனைக்கு பின்புதான் உள்ளே அனுமதிக்கப்பட்டார்கள். முதல் முறையாக தற்பொழுது இந்த குற்றவாளிகள் 6 பேருமே எண்ணெயுடைய கஸ்டடிக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கு எண்ணெயை மாற்றப்பட்டதற்கு பின்பு தொடர்ச்சியாக அந்த 6 பேரையும் காவல் எடுத்து விசாரிப்பதற்கான முடிவுகளையும் ஏற்கனவே எண்ணெய் அதிகாரிகள் இருக்கிறாங்க. விரைவில் பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் அது குறித்த மனுவையும் தாக்கல் செய்யிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த வழக்கு எண்ணெய்க்கு மாறினது பின்பு பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் முதல் முறையாக இன்றைய தினம் வழக்குடைய விசாரணைக்கு வந்தது. கைது செய்யப்பட்ட 6 பேரையும் எண்ணெய் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினார்கள். நீதிபதி 6 பேரும் விசாரணை நடத்திய பின்பு வரும் 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதனையடுத்து மீண்டும் கோவை சிறைக்கே அந்த 6 பேரும் அழைத்து செல்லப்படுகிறார்கள். பலத்த பாதுகாப்போடு பூந்தமல்லியிலிருந்து சாலை வழியாகவே பலத்த பாதுகாப்போடு கோவையில் இருக்கக்கூடிய மத்திய சிறையில் அடைப்பதற்கு 6 பேருமே பாதுகாப்போடு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். தேவா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி கோகுல்.